ஃப்ரெண்ட்ஸ் செயில் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பயிற்சி கொடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். ட்ரைனிங் சேலரியை வந்து பார்த்தோன்னா 50,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கும். ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் 80,000த்துக்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து வரப்போகுது. ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலையே. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ உங்களுக்கு வந்து பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். மேனேஜ்மெண்ட் ட்ரைனி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் கேட்டகரி வந்து அப்ளை பண்ண முடியாது. எஸ்சி எஸ்டி ஓபிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. 92 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிறதுனால நீங்கள் வந்து டெம்பரரி ஜாப் அப்படின்னு நினச்சிருவாங்க. ட்ரைனிங்கிறதுனால பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இனிஷியலாக உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். ட்ரைனிங் பீரியட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப்பு. ஸோ 92 வேகன்சி வந்து பாருங்கள் எந்தெந்த டிசிப்ளினில் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கலு, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, மெக்கானிக்கலு, மெட்டீரியாலஜி, அதுக்கப்புறம் மைனிங் இன்ஜினியரிங், இது எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் வேகன்சி வந்து உங்களுக்கு தனித்தனியாக கம்யூனிட்டி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 92 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டுமே இங்கே சொல்லியிருக்காங்க. பாருங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளினில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா வந்து பார்த்தோன்னா அதில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கும். அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ட்ரேட் இருக்கும். இதில் நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல் இன்ஜினியரிங்க்கும் வந்து பாருங்கள் நீங்கள் மெட்டீரியல் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கும் வந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கப்புறம் பவர் சிஸ்டம், ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ கெமிக்கலுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாத்துலேயும் வந்து பாருங்கள் இந்த டிசிப்ளினில் வந்து நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எது முடிச்சிருந்தாலும் சரி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து சிபிடி மெத்தடில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ அது எப்போ நடக்கும்னா டென்டேட்டிவாக வந்து பாருங்கள் January 2024 வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேலம், திருச்சி, சென்னை, இந்த 3 லொக்கேஷன் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டராக வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்ஸ்னு பொறுத்த வரைக்கும் சேலமில் வந்து ஸ்டீல் பிளான்ட் இருக்குது, அதுக்கப்புறம் திருச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குது. இந்த 3 லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 200 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தோன்னா டொமைன் நாலேஜ் டெஸ்ட் வந்து இருக்கும். அதாவது பார்த்தோன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸில் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 100 மார்க் வந்து வரும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரும் 100 மார்க்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஜிடி, அதுக்கப்புறம் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனியாக ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ வந்து பார்த்தோன்னா 50,000த்துலேருந்து 160,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஆஃப்டர் தட் அந்த ட்ரைனிங் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் E1 கிரேடாக வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா 60,000த்துலேருந்து 180,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். இந்த 60,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஹவுஸாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டிஏவாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வந்து கார், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா 16 லட்சரூபா பர் ஆனம்க்கு வந்து சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து 80,000 1 லட்சத்துக்கு மேலே தான் சேலரியே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்தே வந்து இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஹவு டு அப்ளைல வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் sale.co.in கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் 200 ரூபா ஃபீஸு, இவங்களை தவிர்த்து ஓபிசி கம்யூனிட்டிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா 700 ரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஆன்லைன் மூலம் இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜருமே வந்து பார்த்தோன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 31 டிசம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.